துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்குமாறு ராஜ்நாத் சிங்கிடம் வலியுறுத்தப்பட்டதாக ராகுல் காந்தி தகவல். துணை சபாநாயகர் பதவியை வழங்கினால் பாஜக கூட்டணி சபாநாயகர் வேட்பாளருக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவளிக்கும் என்றும் நிபந்தனை. மக்களவையின் புதிய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்ய பாஜக முயற்சி. எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு பேச்சுவார்த்தை. ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக நியமிப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பாஜக ஆலோசனை. துணை சபாநாயகர் பதவியை ஒதுக்க தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல். நாம் பெரிதும் மதிக்கும் அரசியலமைப்பை காங்கிரஸ் எப்படி அடியோடு நசுக்கியது என்பதை எமர்ஜென்சியின் இரண்டு நாட்கள் நினைவூட்டுவதாக பிரதமர் மோடி கருத்து. ஆட்சியில் அமர்வதற்காக அப்போதைய காங்கிரஸ் அரசு ஜனநாயக கொள்கைகளை புறம் தள்ளி தேசத்தையே சிறையாக மாற்றியதாகவும் வலைப்பதிவு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு. விசச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட ஆளுநரிடம் கோரிக்கை. 60-க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுடன் ஆளுநரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கருப்புச் சட்டை அணிந்து சென்று புகார் மனுக்களை அளித்தனர். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி சட்டப்பேரவையில் இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். இந்த அரசு உடனடியாக அதற்கு சீரோவரில் எப்போதும் வழக்கம் போல் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது கேள்வி நேரம் முடிந்ததே எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வகையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அங்கு அவர்கள் இது போன்ற செயலில் அவையினுடைய நன்மதிப்புக்கும் அவையினுடைய செயல்பாடுகளுக்கும் மரபுக்கும் மாண்புக்கும் இடையூறாக திருக்குறள் வாழ்த்து முடித்ததும் மக்கள் பணியாகிய வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு கூட அவர்கள் காத்திருக்காமல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அன்று முழுவதும் அவர்களை அமளியில் ஈடுபட்டதாக கூறி இன்று முழுவதும் பேரவை நடவடிக்கையில் பங்கேற்க அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தடை விதித்தார் சபாநாயகர். அவர்கள் இதை ஒரு அரசியலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த அவைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்ய வேண்டும், புறக்கணிக்க வேண்டும், மாண்பை குறைக்க வேண்டும், மதிப்பை குறைக்க வேண்டும் என்பது தொடர்ந்து செயல்படுவது வேதனைக்குரியது. இதை வன்மையாக கண்டித்து இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் இந்த அவை நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை வெளியேற்றம் செய்திருக்கின்றேன். இன்றும் கருப்புச் சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதாக கூறி பேரவையிலிருந்து வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவு. சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற முழக்கத்துடன் வெளியேறிய அதிமுக எம்எல்ஏக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சட்டப்பேரவையில் அதிமுகவினர் செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுகவின் 40-க்கு 40 வெற்றி அதிமுகவினரின் மனதையும் கண்ணையும் உறுத்துவதால் மக்கள் மனதில் மாற்றத்தை உருவாக்க அதிமுக முயற்சிப்பதாகவும் விமர்சனம். மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இல்லை, 40-க்கு 40 அது அவருடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என அமைச்சர் நேரு அவையில் தீர்மானம். ஜனநாயகத்தோடு நடக்கிற இந்த அவையை சீர்குலைக்க அவர் முற்பட்ட காரணத்தால் பேரவையின் அலுவலகில் நடைபெறப்படாமல் இடைமறித்தும் பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் சட்டமன்ற பேரவை விதி 121 உள் விதி 2 கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகிறது கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஒரு நாள் மட்டும் அதிமுகவினரை சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் அறிவிப்பு. நகராட்சி அமைச்சர் அவர்கள் கூறியதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அதிமுக சார்பாக
இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குத்தங்கம் அளிக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள். பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுக எம்எல்ஏக்களை ஒருநாள் சஸ்பெண்ட் செய்த நடவடிக்கை தவறானது என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விவாதிக்க திமுக அரசு தயங்குவது ஏன் என தளவாய் சுந்தரம் கேள்வி. எல்லா இடத்துலயும் ஒரு இது அர்ஜென்சி, இது பாரு பப்ளிக் பர்பஸ். நீங்க போல என்ன தள்ள குடிச்சீங்க சரியா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? சிபிசி வச்சு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஸ்டேட் போலீஸ் சார், ஏன் முதலமைச்சர் அங்க போய் சென்று பார்க்கவில்லை? கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 60 உயர்வு. கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் 156 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் தொடர்பாக மேலும் 7 பேர் கைது. இதுவரை 21 பேரை கைது செய்துள்ள சிபிசிஐடி போலீசார். பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சனாதன தர்மம் குறித்த பேச்சு தொடர்பான வழக்கில் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகப்பட்டினம் மாவட்டம் மீனவர்கள் 10 பேரை படகுடன் கைது செய்தது இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல். டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் வங்கதேசத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேறியது.